ஹாய் ஹலோ எவ்வரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வேறு பயன்படுத்துறதுக்கு பியூர் ஐ மூணு தாங்க பார்க்க போகிறோம் என்னடா இவங்க கையை மட்டும் காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வேறு பயன்படுத்துகிற ரிங்கு தாங்க காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஐ மூணு ரிங் பார்த்தீங்கன்னா டெய்லி வேற நான் பயன்படுத்திக்கிட்டு வரேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பியூர் கோல்டு மாதிரி தான் இருக்கும் வளையலுமே கையில் போட்டிருக்கேன் பாருங்கள் கல் வளையல் பார்த்திங்கன்னா நேற்று ஆடி ஆடிவெளிலாம் கொடுத்துருந்தாங்க இந்த கல் வளையலுக்கும் இந்த ஐமோன் வளையலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கும் எப்படி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகுங்க கவே கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இன்றைக்கி ஆடி இருக்கனால இன்றைக்கே நான் ஆரம்பிக்கிறேங்க இந்த ஐமோன் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்லருந்து கோடீஸ்வரராக இருந்தாலும் சரிங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ப்யூர் ஐமோனை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்லியிருப்பேங்க இப்போவும் சொல்கிறேங்க இவவே கிஃப்ட்டை பற்றி சொல்ல வேண்டியதுலாம் இருக்குதுங்க கட் பண்ணிட்டு போயிடாதீங்க கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுங்க பியூர் ஐ ரிங்குக்கு இன்னொரு பேரும் இருக்குதுங்க பஞ்சலோக மோதிரம் சொல்லுவாங்க பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கும்பாபிஷேகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பூணு காசுன்னு சொல்லி ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க தௌசண்ட் வருங்க நாங்களும் கூட அந்த மாதிரி வாங்கியிருக்கங்க ஒவ்வொரு கும்பாவிஷயத்துக்குமே அக்கடி குண்டா வளர்ப்பாங்க அதில் பூஜை பண்ணி கொடுப்பாங்க இந்த பியூர் ஐமனோடய ரிங்கு பார்த்தீங்கன்னா காம்போ ரெட்டில் கொடுத்துருப்பேங்க இப்போ கிவே கிஃப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு தான் கொடுக்க போகிறேன் கிவேவேல எப்படி நம்ம வந்து வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு நபரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனுங்க பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் தொட்டுட்டிங்கன்னா ஆள் ஒன்று இருக்கும் அதையும் தொட்டுனீங்கன்னா தாங்க தொடர்ந்து நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் நம்பர் கொடுத்து அதோடு சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணுங்க அவங்களுக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுக்கப்படும் இந்த பிளெயின் ரிங்லேயே பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் வந்துடுங்க த்ரீ பீஸுமே காம்போஸ்ட்டில் கொடுத்துருப்பேன் இது த்ரீ பீஸுமே தான் அங்கே கிபே கொடுக்க போகிறேங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு வீடு தேடி வந்துடுங்க என்னடா திடீர்னு நைட்டி காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க நைட்டியும் கஸ்டமர்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எடுக்க வந்தேங்க இந்த வீக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கிவேவி கிஃப்ட்டில் ஐமோன் மோதிரம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இதிலிருந்து கமெண்டில் யாரை பண்ணியிருக்காங்க ஒரு நபராக இருந்தாலுமே அவங்களுக்கு கொடுக்கப்படுங்க கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்கிருங்க இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நபர் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கே கொடுக்கப்படுங்க தொடர்ந்து அதற்கு மேலேயுமே கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி கொடுக்கப்படுங்க லைக் பண்ணியிருக்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் கொடுக்கப்படுங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதிலேருந்து கமெண்ட் லைக் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க செலக்ட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அக்கௌண்ட் இருக்குங்க அதிலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட இருந்து செலக்ட் பண்ணால் கூட உங்கள் குடும்பத்தில் ஒரு விண்ணராக கூட நீங்களும் இருக்கலாம் குழுக்கள் முறையில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோங்க அதனால் எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி மட்டும் வந்துடுங்க எங்களுக்கு நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு கிஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா பிரயோஜனமாக இருக்கும் பெண்களுக்கு அதுவும் முக்கியத்துவமாக இருக்குதுங்க இந்த வீக் ஆரம்பிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வீடியோவாக சொல்லிடுவேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறனுங்க எல்லோரும் கலந்துக்கணும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன சொல்ல வரேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் கொஞ்சமாவது ரீச் பண்ணாதாங்க நம்மளுக்கும் வந்து கிஃப்ட்டு கொடுக்க இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க அதனால் டென் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர் வந்த பிறகுங்க டெய்லியும் வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து கிஃப்ட்டுக்கும் கொடுக்க முடியுங்க எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் என்னையை பற்றி நான் சொல்லிக்கிறேங்க சிம்பிளாக சொல்கிறேங்க நானும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிங்க என்னை பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அரிசி தாங்க அது வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுவேங்க நான் பண்ணுவேங்க விவசாயம் ஃபேமிலி எல்லாமே சிட்டியில் இருக்காங்க நான் வந்து வில்லேஜுக்கு போய் நான் விவசாயம் பார்ப்பேங்க சாரிங்க கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபேமிலி விஷயமாக யாரும் கேட்க வேண்டாம் ஏன் நான் அதுக்கு விவசாயி நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு நான் போயிட்டேன்னா வீடியோ கொஞ்சம் போட முடியாதுங்க சூழ்நிலை ஆகிடும் அதனால தாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் இல்லைங்க அதாங்க எனக்கு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைங்க ரொம்ப நாள் ஆசை அது எனக்கு கொஞ்சம் முயற்சி கை கொடுக்கலங்க அதனால் விவசாயத்தை கைவிடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க என்னுடைய ஹோம் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் தாங்க மக்கள் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கே நான் எடுத்து கொடுத்துருவேங்க இப்போ நைட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ நைட்டி வந்து ஒட்டுக்காக வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஹோம் பிஸ்னஸாகவே என்னென்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு மேக்கிங் பண்ணி கொடுப்பேங்க ஜுவல் கலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் கேட்குற கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தயார் பண்ணி கொடுப்பேன் ஹேர் ஆயில் பண்ணி கொடுத்துருக்கேன் ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நானே சேகரித்து எடுத்து வச்சுக்குவேங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறு சிறு மிஸ்டேக் வருங்க கண்டிப்பாக தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கிறேங்க சாரி வில்லேஜுக்கு போயிருந்தாலும் கூட அங்கேருந்து ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் சேகரிச்சுக்குருவேங்க அப்போ இல்லை கூட உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து நான் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம் நான் கூட தாங்க இருக்கேன் எனக்கு ஒரு சில ஹெர்பல் ப்ராடக்ட் கூட கிடையாது நேச்சுரலாக கிடைக்கிறது கிடையாது அதனால் நானே சேகரித்து நான் எடுத்துக்கிருவேங்க எனக்கு என்ன நான் வாங்குறேனோ அந்த ஹெர்பல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரிங்க நல்ல ப்ராண்டட் பார்த்து தான் நான் வாங்குவேன் அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து சோப்பு மேக்கிங்காக இருக்கட்டும்ங்க ஜுவல் கலெக்ஷனாக இருக்கட்டும் எனக்கு என்ன வாங்குறனோ அதை உங்களுக்கு நான் கே கிஃப்டாக நான் கொடுக்க போகிறேங்க என்ன இவங்க எல்லாமே கலந்து கொடுக்குறாங்க செயின் மட்டும் தானே கொடுக்கணும் வளையல் மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்காம ஒவ்வொரு பெண்களுக்குமே ஊக்கப்படுத்துறது மாதிரி ஒரு கைத்தொழில் மாதிரியே நான் கற்றுக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேங்க ஒவ்வொரு பெண்களுமே பார்த்தீங்கன்னா இருந்து குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சும்மா இருப்பாங்க சரி அவங்களுக்காக ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சொல் மேக்கிங் இருக்கட்டும் சோப்பு மேக்கிங் இருக்கட்டும் அந்த ப்ராடக்டை நான் வாங்கி அவங்களுக்கே நான் கிவ்வே கிப்டாக கொடுத்துருவேங்க எந்த ப்ராடக்ட் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஃபஸ்ட்டு வீக்கில் நான் சொல்லலாம் நினச்சாலும் சொல்லுவேங்க இடையில இடையில் ஒரு வீடியோவில் கூட சொல்லுவேங்க அந்த ஒன் வீக்குக்குள்ளே எந்த வீடியோவில் வேணாலும் கிவ்வே கிஃப்ட்டை பற்றி நான் சொல்லுவேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா வீடியோ நோட் நோட் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் டுவெல் கலெக்ஷன் அப்போ நான் கொடுக்குறேன் இது எப்படி நம்ம கற்றுக்குறது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க கண்டிப்பாக நானும் அதையே நானே சொல்லி கொடுத்துருவேங்க எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நானே சொல்லி கொடுத்துருவேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை கூட சொல்கிறேங்க பிடிச்சதுன்னா கேட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் பிடிக்க என்னால கூட போய்க்கலாங்க பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸாக இருந்தாலும் மருத்துவ குறிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நானும் சொல்லுவேங்க என்னோடய குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மருத்துவ குறிப்பு வீட்டில் இருந்தே தான் பக்குவம் பண்ணி பார்த்துக்குவேங்க அதற்கு மேலே தாங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் எடுத்துகிட்டு போவேன் அதனால் எனக்கு அதுவே கொஞ்சம் தெரிஞ்சிக்கிச்சுங்க எப்படின்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மருத்துவ குறிப்புலாம் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க பாட்டி வைத்தியத்தை அது பார்த்திங்கன்னா இன்னுமே கிராமத்துகளில் வில்லேஜில் தொடர்ந்து இன்னுமே வந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்னுமே நான் பயன்படுத்திக்கிட்டு வரேங்க அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே பெண்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா கைத்தொழில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க படிப்பு கை கொடுக்காட்டாலும் கைத்தொழில் கை கொடுக்குங்க அது ஏன்னா பார்த்திங்கன்னா என்னோடய விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டேங்க அதெல்லாம் கோயில்கள் எல்லாம் ஐமன் சிலை எல்லாம் செய்வாங்க அந்த சாமி சிலை செய்யல பார்த்தீங்கன்னா செம்பு பித்தளை இதெல்லாம் கொண்டாந்து பழசு இருந்தால் கொண்டாந்து வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நியூஸ்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க லட்சக்கணக்கில் ஐமன் சிலையை கடத்தலன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இதனால தாங்க ப்யூர் ஐமனால தாங்க எத்தனை ரேட்டு பஞ்சலோகம்னு சொல்கிறது உலகத்தை சார்ந்தது அதாங்க இதில் என்னென்ன கலப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இரும்பு பித்தளை செம்பு இத்தனையும் கலப்பாங்க இதுதாங்க பஞ்சலோகம் இந்த ஐந்து வகையுமே சேர்ந்தது தாங்க ஐமனுங்க இந்த ஐமோனை நீங்களும் கையில் போட்டிருக்கிறீங்க ரிங்காகவே போட்டிருக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த மாதிரி எழுதி போட்டிருந்தா கூட இங்கே காணிக்கையாக கூட அது செலுத்தலாங்க உங்கள் நீங்கள் கையில் போட்டிருக்க ரிங்கு கூட அந்த சாமி சேலையோடு சேர்ந்து வந்துடுங்க கட்டாயமாக அதை கழட்டி போடணும்னு சொல்லலைங்க அந்த மாதிரி சாமி சேலை செய்யணும் அப்படின்னு எழுதி போட்டிருந்தாங்க மட்டும் கொடுங்க என்னோட கையை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வீடியோலாம் அந்த ரிங் பார்த்திங்கன்னா ஐமூறு ரிங்கு ஒரு அளவுக்கு கருத்து போன மாதிரி இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிட்டு வந்திருப்பேன் கலெக்ஷன் எதுவும் எடுக்க போயிட்டு திரும்பி வரையில பார்த்திங்கன்னா என்னோடய ஹீட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் நல்லா இறங்கிருக்கும் அந்தளவுக்கு கருத்துருங்க உடம்புல எந்த அளவுக்கு ஹீட் இருக்குதோ அந்தளவுக்கு கருக்குங்க நார்மலாக உடம்பு கூலிங் பண்ணிக்கிட்டாவே பளிச்சுன்னு ஆயிடுங்க அந்த ரிங்கு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க சப்போஸ் உங்களுக்கு காய்ச்ச அப்படிங்கிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பு ஹீட் ஆகிடா கண்டிப்பாக கருக்குங்க எந்த ஒரு வேலை செய்யாட்டாலும் கண்டிப்பாக கறுக்கறக்க ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக நார்மலாக பாத்திரங்களை கை வாஷ் பண்ண அந்த மாதிரி இருந்திங்கன்னா பழச்சினே இருக்கும் எதற்காக இத்தனை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஐமனை பற்றி வாங்கி கறுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க இது நார்மல் கவரிங் கிடையாது பியூர் ஐமனுங்க அதனால் இத்தனை டீட்டெயில் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க எந்த ஒரு கவரிங்காக இருந்தாலும் ஐம்பனாக இருந்தாலும் இந்த அளவுக்கு யாரும் டீட்டெயில் சொன்ன சொல்லியிருக்க மாட்டாங்க நான் அத்தனை டீட்டெயில் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்படித்தாங்க சொல்லி கொடுப்பேன் ஏன்னா வந்து எனக்கு வியாபாரம் முக்கியம் கிடையாதுங்க மக்களுடைய நம்பிக்கை தாங்க எனக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஆர்டர் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள் பிடிச்சதுன்னா நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க எல்லாமே நீங்கள் ஒட்டுக்காக ஆர்டர் பண்ணால் சொல்ல போகிறது கிடையாதுங்க சேர்ந்ததுனால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் கையில் போட்டிருக்க ரிங்காக இருந்தாலும் சரிங்க வளையலாக இருந்தாலும் பியூர் ஐமனு தாங்க கையில் போட்டிருக்கிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமரோட வளையல் போட்டிருக்காங்க ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி தான் வாங்கி போட்டிருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு ஜோடி வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லி வேறு பயன்படுத்திக்கிட்டு வராங்க சூப்பராக இருக்குதுங்க பக்கத்தில் நைட்டி எல்லாம் கஸ்டமர்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நைட்டிலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க பியூர் காட்டனுங்க டூ ஃபிஃப்டியிலருந்தே இருக்குதுங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் தான் கேட்டிருந்தாங்க எம்ப்ராய்டி ஒர்க்கு மல்மல் காட்டன் சொல்லி இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இங்கே பக்கத்தில் கொடுக்குற ரேட் என்ன ரேட்டு பார்த்திங்கன்னா த்ரீ எயிட்டிங்க பக்கத்தில் வந்து எடுத்துருவாங்க ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மடித்து கொடுத்துறதுங்க ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு தையல் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துறதுங்க ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த நைட்டிலாம் பார்க்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நைட்டி ஃபுல்லாமல் இதே மாதிரி தாங்க வரும் பைப்பிங் தாங்க வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பாருங்கள் நியூ டிசைனுங்க இது பார்த்த உடனே கஸ்டமரை எடுத்துட்டாங்க மிரர் ஒர்க்குங்க இந்த நைட்டி பார்த்திங்கன்னா தைக்கிற இருந்தே எடுத்ததுங்க நேரடியாக அதனால ஓவர் லாக்லாம் அதிகமாக இருக்காதுங்க ஓவரலாக்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸில் வருங்க பெரிய பெரிய கடையிலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ரெகுலராக எடுக்கிறது கஸ்டமர் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வேணும் பொங்கலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து மொத்தமாக எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி நாலு பீஸ் மூணு பீஸ்னு அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க மொத்தமாக எடுத்தாலுமே வந்திங்கன்னா ஹோல்சேலில் தான் நம்ம எடுக்க போகிறோம் அதனால் பன்னெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அதனால் ஒட்டுக்காய் வந்து கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லி வச்சிருவேங்க இந்த மாதிரி ஒட்டுக்கா எடுத்து வந்துடுவேன் அப்படின்னு எல்லோரும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க எல்லாருமே ஹோல்சேலாக நீங்களும் இந்த மாதிரி எடுத்து சேல்ஸ் பண்ண நினச்சிங்கன்னா மொத்தமாக கஸ்டமரை நீங்கள் சேகரிச்சிக்கிறங்க ஃபஸ்ட்டு கஸ்டமரை நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் மூலமாக நீங்கள் கவர்ந்து இழுக்கலாம் ஃப்ரீயாக தைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக தேடி வருவாங்க ஃப்ரீயாக தைச்சி கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலருந்து பாதி ப்ரைஸாவது நீங்கள் வாங்கிக்கலாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தைரியம் வேணுங்க எதாக இருந்தாலும் சமாளிச்சுருன்னு தைரியம் இருந்தாவே என்ன வேணாலும் சாதிக்கலாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கிறோங்க எதுவாக இருந்தாலுமே லாஸ் ஆனாலுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிருங்க சேல்ஸ் ஆனாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோங்க எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க குவாலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி விழுக்குதா என்னென்னு பார்த்துட்டு அடுத்து கஸ்டமருக்கு நீ கொடுங்க புதுசாக ஒரு கடையில் நம்ம நைட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டியை பயன்படுத்தி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த கலெக்ஷனை எடுத்து கொடுக்க ஆரம்பிங்க கம்பல்சரி எல்லா வீடியோவும் பார்த்துருக்கணுங்க அதில் இருந்து லைக் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் லைக்கோடு சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்கணுங்க இன்றைக்கி ஆடிப்போ இருக்குங்க இன்றையிலேருந்து ஆரம்பிச்சுங்க இந்த வீக்லி பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கணும் அதுலேருந்து நான் லைக் நம்பர் கொடுத்துருந்துருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணுங்க இப்போ நானே ஒரு லைக்கு நான் போட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது லைக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும் நீங்களும் கூட விளையாங்க கண்டிப்பாக நல்லதாக ஒரு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்யூ